எல்லாரும் அறம் சார்ந்து தான் இருப்பார்கள்னு நீங்கள் எதிர்பார்க்கவே முடியாது. அது அலுவலகங்களில் மாத்திரம் இல்லைங்க, எல்லா இடத்துலையுமே இருக்கிற பிரச்சனை அதுதானே, எல்லா இடத்துலையும் அதுதான் பிரச்சனை. அது அரசியலில் இருக்கலாம், சினிமாவில் இருக்கலாம், ஊடகத்தில், நாம் எங்கே வேலை செய்தாலும். எந்த காலத்தில், வள்ளுவர் காலத்திலேயே இல்லையே, அதனால தானே அறன் வலியுறுத்தல்னு எழுதினார் வள்ளுவர். வந்து எவ்வளவு அதிகாரம் எழுதியிருக்காரு, வாய்மையை பற்றி எழுதியிருக்காரு, கல்வியை பற்றி எழுதியிருக்காரு, ஈகையை பற்றி எழுதியிருக்காரு. எந்த அதிகாரத்திலும் வலியுறுத்தல்ன்ற வார்த்தையை அவர் உபயோகப்படுத்தலை. ஆனால் அறத்தை பற்றி சொல்லுகிற போது அறன் வலியுறுத்தல்னு சொல்கிறார். இது வலியுறுத்தப்பட வேண்டிய விஷயம், இது இயல்பாக வராது, இதை வலியுறுத்தணும். இதை வலியுறுத்துகிற சில பேர் சமூகத்தில் தனி மனிதர்களாகத்தான் இருப்பார்கள். அப்படி வலியுறுத்துகிற சில பேர் தனி மனிதர்களாக இருக்கிறவங்களுக்கு லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் இருந்ததுனாக்க தலைவர்களாக மிளிர்வார்கள், காந்தி மாதிரி. ஆனால் காந்தி மிக தனிமையானவர், உங்களுக்கு தெரியுமா, மிக தனிமையானவர். சுதந்திரம் கிடைச்சனிக்கு அவர் ஒரு துளி கூட சந்தோஷமா இல்லை, மாளாத துயரத்தோடு மீளாத துக்கத்தோடு தான் காந்தியினுடைய மரணம் நடந்தது. நான் சொல்ல துணிவேன், கோட்ஸே ஒரு விடுதலையை காந்திக்கு கொடுத்தார் என்று நான் சொல்ல துணிவேன். நேர்மையான முறையில் அல்ல, தவறான முறையில். ஆனால் காந்திக்கு அது ஒரு விடுதலை. மீளாத துயரத்தில் இருந்தார் அவர். மிக தீவிரமாக அறனை வலியுறுத்துபவர்களை சமூகம் எப்பவும் அப்படிதான் வைக்கும். நம்ம அந்த உயரங்களுக்கு நாமால் நம்ம எல்லாராலையும் போக முடியாது. ஆனால் அதற்கான ஒரு முயற்சி நம்ம கூட இருக்கணும். அலுவலகத்தில் வந்து சின்ன 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 விஷயங்களில் அறம் என்பது பலியாவதாக நான் நினைக்கவில்லை. ஆனால் அந்த அலுவலகத்தில் அறம் என்பது பெரிய அளவில் காவு வாங்கப்படுகிற போது, இங்கே எல்லாரும் லஞ்சம் வாங்குறாங்கன்றது போது, எதிர்க்க துணிகிற ஒருவருக்கு என்ன நடக்கும்னாக்க, சுடுகாட்டில் தனியாக போய் சகாயம் சார் படுத்தாரு, அதுதான் நடக்கும். ஆனால் சில பேருக்கு அதிலிருந்து மீண்டு வருகிற ஒரு தலைமை பண்பு இருக்கிற போது அவருக்கு பின்னால் நிறைய பேர் போவார். இந்த பாதை எளிதானதுன்னு நான் சொல்லவே இல்லை, இந்த பாதை கடினமானது. முடிந்த வரையில் நாம் போனால்தான் நாளைக்கு நம்முடைய பிள்ளைகள்கிட்ட இதை நம்ம விட்டுட்டு போக முடியும். இல்லாட்ட கவலையாக இருக்கு. பையன் உண்மை பேசினாலே இனிமேல் நம்ம கவலைப்பட்டுருவோம் போல இருக்கு. ஐயோ, என்ன எப்போ பார்த்தாலும் இவன் உண்மையே பேசிகிட்டு இருக்காங்க. அந்த நிலைமைக்கு, அந்த வாழ்க்கைக்கு அவங்கள தள்ளிட்டு நாம் போயிடக்கூடாது இல்லை. அதற்கான ஒரு முயற்சியை பற்றி தான் நான் பேசிகிட்டு இருக்கேன்.